இதனால் இந்த கிராமத்துக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வீரர்கள் அனைவரையும் ராணியுடன் விளையாடுவதற்கு அரசவைக்கு வருமாறு ராணியின் உத்தரவு. ஜன்னலை சாத்தியம் எக்கோ வருகிறது. ஓ, பழம் பீதுக்கும் சத்தம் தான் இப்படி கேட்கிறதோ? அட விடுங்கள் ராஜகுரு, இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு என்ன தோன்றியதோ ஏதோ. நாப்பா, வெறுப்பேத்துகிறாயா? கொடுத்து வைத்தவன் கும்மாலம் அடித்துக் கொண்டிருக்கிறான், முடியாதவன் சும்மா மூடிக்கொண்டுதான் நிற்க வேண்டும். உனக்கு ராணியை பத்தி தெரியாதடா. அவன் எப்படி கும்மாளம் அடிக்கிறான் என்பதை நான் காட்டுகிறேன், வா. பார், அடித்தால் எப்படி சத்தம் கேட்குமா? இதுதான் என் ராணி. நீங்கள் இது போல் அடி வாங்கியிருக்கிறீர்களா? அந்த வாய்ப்புக்காக தானடா நான் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அவனை எப்படி அடிக்கிறான் என்று பார். நான் அப்பப்போ பார்ப்பேன்டா, நீ பார். அவர் ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறாள்? அடே, ராணியை பற்றி உனக்கு நன்றாக தெரியாது. அவளை பற்றி உனக்கு தெரிய வேண்டும் என்றால் முதலில் அவர் தந்தையை பற்றி தெரிந்து கொள். ராணியுடன் தந்தை இந்நாட்டு மன்னன். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவன் தன் பொறுக்கிதனத்தை காட்டிக்கொண்டிருந்தான். அவன் ஒரு காம பிசாசு. அவன் பார்வையில் பட்ட பெண்கள் யாரும் தப்பித்ததே கிடையாது. அவன் டெய்லி செய்கிற கொடுமைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தால் மாயசேனா. தன் குழந்தைக்கு சோறு ஊட்டும் ஆயாவை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. சுடுசோர் போல இருந்த ஆயாவை பழைய சோறாக ஆக்கி போஸ்ட் ஒற்றும் பசை போல் ஆக்கிவிட்டான். அன்னம் போட்ட ஆயா முகத்தை பார்த்து மாயாசேனா கதறி 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 அழுதான். அவனை எத்தனை தொடப்பகட்டியில் அடித்தாலும் அவன் திருந்த மாட்டான். மீண்டும் அவன் உல்லாச வாழ்க்கைக்கு சென்று விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாயாசேனா தன் அப்பா மீது இந்த கோபத்தை ஆண் வர்க்கத்தின் மீதே திருப்பினார். ராணியின் ஆட்டம் ஆரம்பித்தது. ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் தெரிச்சு ஓடினர். ராணியை எதிர்க்கும் ஆண்களை கட்டி வைத்து தோள்களை உரித்தார். ஒன்னு பெத்து போடுறான்னா பொறுகி பெத்து போடுகிறான். நில்லுங்கள், நீங்கள் எப்படி அங்கே? அடே, அறிவு கட்ட அமைச்சரே, அது நான் கிடையாது, என்னுடைய தந்தை ஜல்சா சதீஷ். முழுமையாக கதையை கேள். பாத்தியா, எரிமேடையில் பத்து மேலே பத்துங்கிறான். டேய் மன்னா, பொன்னையா பெத்து வச்சுக்கிற, நீயே மேலையா? அவ தொல்லை பெரும் தொல்லையா இருக்குதியா? அதெல்லாம் இருக்கட்டும், பாவனா இன்னும் வரவில்லையே. உன் செருப்பேத்து உன்னே அடிப்பேன். முருங்கை மரத்துல ஊஞ்சல் கட்டலாம் பாக்குறியா? மரம் சாய்ந்தால் என்ன, வேறு அப்படியே தானே இருக்கிறது. கோடால் ஏத்து வெட்டி விடுவேன். என்னடா ஆச்சு நத்திரனி, அண்டை நாட்டு மன்னெல்லாம் என்ன கூப்பிட்டு மூஞ்சில காரி துப்புறானுங்கடா. துப்புனா தொடச்சிட்டு போடா. டேய், நீ போட அறிவு கேட்டவன, என்னால போக முடியாதா? அப்ப சரி, வந்த விஷயத்தை சொல்லு. இப்பதான் விஷயத்துக்கு வந்துக்கிறான். டேய், உன் பொண்ணு பண்ற அட்டுநுயத்தை முதல்ல நித்துறா, அதுக்கு ஒரு வழி பண்றா. இதில் அவள் மீது தவறு இல்லை. வேற யாரு? என்னால் இடப்பட்ட சாபம், அவள் சாபத்தில் பிறந்தவள், அதுதான் இப்படி செய்கிறாள். டேய், வடகதை நரி கதை எவ்வளவு கதை இருக்குது, அந்த கதைலாம் சொல்லி வளர்க்காம நீ பண்ண சிலுமிச கதையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெத்துட்டியாரா? ராஸ்கர், இருமினே தான் போக மாட்டான். இந்த நாட்டோட ஆண்களோட நிலைமையை நினைச்சு டெய்லி நான் நைட்டில் ஃபுல்லாக குச்சின்னு இருந்தான். 10,000 ரூபா பில்லு. சரி, உன் மகளாக இருந்தால் என்ன? என் பொண்ணு அந்த சோத்துல விஷம் வச்சு கொன்னு கொளுத்திருப்பா. அப்போ அப்படியே செய். அண்ணா, உங்க பொண்ணு கொல்ல சொல்றீங்க? அடிக்காதே, அதுதானே உனக்கு வேணும். ஓடா. இந்த உத்தமரை போய் தப்ப நினைச்சிட்டேன். போய் பாவனாவை வரச்சோ. பாவனாவா?
உன்னாலும் அச்சு செருப்பில் எத்தனை முறை ஒன்றால் அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் பொண்ணை பெற்ற ஒழுங்காக வளர கற்றுங்கடா, இல்லைன்னா பெற்றுக்காதீங்கடா. சே நீ தலை சிறந்த ஓவியனாமே, உண்மையாகவா? என்னை அப்படியே வரைந்து விட்டாயே, நீ மிகப்பெரிய ஓவியம்தான். ஆனால் எனக்கும் ஓவியம் தீட்டத் தெரியும். இப்போது நான் உன்னை வரைந்து காட்டுகிறேன், பார். ஓவியத்தில் நீ தத்ரூபமாக வரவில்லையே. அது என் தவறல்ல, தூரிகையின் தவறு. இருந்தால் என்ன? யாரங்கே? எதிர்காலத்தில் என்னை ஓவியம் தீட்டத் தெரியாதவள் இவள் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. ஓவியத்தில் இருப்பது போலவே சிறிதும் மாறாமல் இவன் உருவத்தை மாற்றிவிடுங்கள். இளவரசே, மன்னர் உங்களை அழைக்கிறார். வருகிறேன் என்று சொல். அதில் என்ன தெரிகிறது? இந்த நாட்டின் பேரரசி தெரிகிறாள். அப்படி என்றால் நீ பெண்ணென்று இன்னும் உணரவில்லை. உணவை எடுத்து வாருங்கள். பார்க்காதீர்கள், அவளை கொல்லுங்கள். நீ வாழவே கூடாது மாயா, சாக வேண்டும். அதுதான் நாட்டிற்கு நல்லது. நான் வாழக்கூடாதா? நான் வாழக்கூடாது என்றால் நீ எல்லாம் வாழ்ந்திருக்கவே கூடாதுடா.